தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நண்பர்களே, வேண்டுமாய் இந்த ஆராதனைக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு புதன்கிழமை அன்பர்களே, உங்கள் குடும்பத்தை முழுமையாய் ஒப்பு கொடுத்து செவியுங்கள். இன்றைக்கு அன்னையை அறிந்து கொள்ள, அன்னையினுடைய வாழ்க்கையிலிருந்து வாழ்வியல் பாடங்களை அறிந்து கொள்ள இன்றைக்கு நான் உங்களுக்கு தர விரும்புகிற இறை வார்த்தை லூக்கான செய்தி 2:19 இறை வார்த்தை 2:19. ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகள் எல்லாம் தன் உள்ளத்தில் இருந்து சிந்தித்துக் கொண்டிருந்தார். ஆண்டவருடைய பிறப்பு ஆனது நிகழ்கிறது, மங்கள வார்த்தையில் அறிவிக்கப்பட்டது போல நிகழ்கிறது. இதை அறிந்து கொண்ட இடையர்கள் வந்து அறிவிக்கிறார்கள், தன் நற்செய்தி என்ற இடையர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. இதை வந்து சொல்றாங்க, இயேசுவை பார்த்த உடனே மாதாவிடம் சொல்லப்படுகிற பொழுது மாதா இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் உள்ளத்தில் இருந்து சிந்தித்துக் கொண்டிருந்தார் என்று லூக்கா நற்செய்தி 2:19 சொல்லுகிறது. எனவே அன்பர்களே, உள்ளத்தில் நிறுத்தி சிந்திக்கணும் அன்பர்களே. வாழ்க்கை பாடம், மாதாவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற வாழ்வியல் பாடம், ஆண்டவர் இயேசு சாமியினுடைய பிறப்பிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற வாழ்வியல் பாடம், மாதா உள்ளத்தில் நிறுத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். மாதாவை போல நமது வாழ்க்கையிலும் பல நன்மைகள் நடக்கும், தீமைகள் நடக்கும். அதை வைத்து எந்த முடிவுகளும் எடுக்காதே, சிந்தி. ஏனென்றால் நமது வாழ்க்கையில் நடைபெறுகிற நிகழ்வுகள் நம்மிடம் பேசும். மாதா சிந்தித்து செயல்பட்டார். ஆண்டவருடைய வார்த்தைகளை எல்லாம் அவர் தியானித்தார். தன்னுடைய வாழ்வியல் நடந்த அனைத்தையும் தியானித்தார். ஒரு சராசரி பெண்மணியாக இருந்திருந்தார், ஒரு ஜபிக்காத ஒரு தாயாக இருந்திருந்தார், இதை சரியான கோணத்தில் பாராத ஒரு தாயாக இருந்திருந்தார். அதை சொன்னதில் மகிழ்ச்சியிட்டு அதிலிருந்து ஒரு முடிவு எடுத்திருப்பார். மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் செய்தி, உங்களுக்காக மீட்பர் பிறந்திருக்கிறார் என்று இடையர்களும் வந்து சொல்லியிருக்கிறார்கள் என்ற உடனே ஒரு தாய்க்கு எவ்வளவு பெருமை. ஆனால் மாதா இவற்றையெல்லாம் வார்த்தை இப்படிதான் தொடங்குது தமிழ் பைபிள்ல. ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகள் எல்லாம் தன் உள்ளத்தில் நிறுத்தி பெருமையாக ஒன்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது மரியாவின் செயல்பாடுகள் பாருங்க, அன்னை மரியாவின் செயல்பாடுகளை பாருங்கள். இந்நிகழ்ச்சிகள் எல்லாம் தன் உள்ளத்தில் நிறுத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். அன்பர்களே, இது நமக்கு வாழ்வியல் பாடம். இந்த மே மாதத்திலே அன்னையை பற்றி தியானிக்கிற வேலையில ஆண்டவர் இயேசு சாமி இந்த நற்கரணை ஆராதனையில அன்னை மூலமாய் நமக்கு அறிவிக்கிற வாழ்வியல் பாடம், சிந்தி. உன்னுடைய வாழ்வில் நடக்கிற நிகழ்வுகள் இருந்து சிந்தி. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகள் இருந்து அவர் பேசுவார். அது நன்மையாக இருக்கலாம், தீமையாக இருக்கலாம். அந்த நிகழ்வை வைத்து முடிவிடாதே, அதை சிந்தி. ஆண்டவர் இந்த மகிழ்ச்சியூட்டும் செய்தியை தரார், மகிழ்ச்சியூட்டும் செயல்பாடு தருகிறார், ஒரு வெற்றியை தருகிறார். எதற்காக என்று சிந்தி, அப்புறம் முடிவெடு. அது ஆசீர்வாதமாய் இருக்கும். ஒரு நிகழ்வு, சோகமான நிகழ்வு வாழ்க்கையில் நடைபெறுகிறது, யோசி. மாதா அதை தான் செய்தார். அவர் மனதில் வைத்து சிந்தித்துக் கொண்டிருந்தார். அதிலிருந்து ஒரு முடிவு, அது மீட்பரின் திட்டத்தை அறிந்து கொள்வதற்கு மாதாவிற்கு அது வழியாய் அமைந்தது போல உனக்கும் எனக்கும் கூட சோகமாய் நடந்தார், சிந்தி. ஏன் இது நடக்குது ஆண்டவரே, எனக்கு வெளிப்பாடு கொடுங்க, அவன் கொண்டு வந்து கேள், அப்புறம் ஒரு முடிவெடு. அவன் என்ன இப்படி பண்ணிட்டான், நான் பதிலுக்கு இப்படி செய்வேன் என்பது அல்ல. எனக்கு இப்படி நடந்துருச்சு, எனவே நான் அப்படி மாற்றிக்கொள்வேன் என்பதும் தேவையில்லை. ஆண்டவர்கிட்ட வந்து முறையிட்டு சிந்தியுங்கள், அவர் செய்தியை தருவார். ஏனென்றால் வாழ்வியலில் நடைபெறுகிற ஒவ்வொரு நிகழ்வுகளுமே பேசும், நம்மிட பேசும், நமக்கு வாழ்க்கையை கற்றுத்தரும். எனவே இறையேசுவில் பிரியமுள்ள அன்பு இறை உறவுகளை இன்பமானாலும் சரி துன்பமானாலும் சரி எந்த முடிவும் எடாது எடுக்காதீர்கள். அது சரியான இடத்துல நம்மை கொண்டு போய் சேர்க்காது. ஏன் தெரியுமா, எந்த ஒரு இன்பமும் தொடரப்போவது கிடையாது, எந்த ஒரு துன்பமும் தொடரப்போவது கிடையாது. மீண்டும் சொல்ற, நீங்க இன்பத்தில் இருந்தாலும் சரி துன்பத்தில் இருந்தாலும் சரி இது நிலையாற்றது. இவர் ஒருவர் தான் நிலையானவர். எனவே இவற்றையெல்லாம் வைத்து நீ முடிவு எடாதே. இது என்ன ஆண்டவரே, இதை கொடுத்துருக்கீங்க, இதுல இருந்து நான் என்ன கத்துக்கிறேன், இது எதுக்கு ஆண்டவர் என் வாழ்க்கையில என்று மாதா சிந்தித்தார். இன்னைக்கு விண்ணக மாநக ராணி, நீயும் வாழ்க்கையில கவலைகள் ரொம்ப பட்டுட்டே இருக்காத, துன்பத்திலேயே இருக்காத. அதே மாதிரி வெற்றி வந்துருச்சுன்னா மகிழ்ச்சி பெருவெள்ளத்தில் இருக்க வேண்டாம், மகிழ்ச்சி அடையலாம், தவறு இல்லை. ஆனால் இது நிலையானது என்று நினைத்து விடாதே. இரண்டுமே, இன்பமும் துன்பமும் நிலையற்றது. அவர் ஒருவர் தான் நிலை, அவர்கிட்ட கேளு, அவர் வெளிப்படுத்துவார். இந்த மகிழ்ச்சியின் மூலமாய் நீ இப்படி வாழலாம், இந்த துன்பத்திலிருந்து இதை நீ கற்றுக்கொள்ளலாம் என்று அவர் வெளிப்படுத்துவார். அதுதான் வெளிப்பாடு, அதைதான் அன்னை மரியா பெற்றார்.
எனவே இந்த மே மாதத்தில் அந்த வெளிப்பாட்டை கேட்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது, உங்கள் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்குது அதெல்லாம் ஒப்பு கொடுத்துருங்க. அது மகிழ்ச்சியாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும், குறிப்பாக இன்றைக்கு புதன்கிழமை குடும்பத்திற்காக ஜெபிக்கிற வேலையில் அனைத்தையும் அவரிடம் ஒப்பு கொடுங்கள் நண்பர்களே. எனவே ஒரு நிகழ்ச்சிகள் எல்லாம் வெளிப்பாடு வேண்டும் என்பவர்கள், வாழ்க்கையில் புரிஞ்சுக்கணும், இது தெரியல, இது விளங்கலை என்பவர்கள் ஆண்டவரிடம் வைத்து ஜெபியுங்கள். நன்றி ஆண்டவரே. இது அன்னையின் மூலமாய் ஏதோ மனதில் வைத்து சிந்திக்க வேண்டும். வாழ்வியல் உள்ள பிரச்சனைகள், இன்பங்கள், துன்பங்கள் அனைத்திலுமே நீ வெளிப்படுத்துகிற வெளிப்பாட்டை உணர வேண்டும் என்ற செய்திக்கு நன்றி அப்பா. எங்கள் வாழ்க்கை நிகழ்வுகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் நடந்த இன்பங்கள் துன்பங்களையெல்லாம் உன் பாதத்தில் வைக்கிறோம், எங்களுக்கு கற்றுக்கொள்ளுங்க, எங்களுக்கு கற்றுக் கொடுங்க, எங்களிடம் பேசுங்கள் ஆண்டவரே. எங்களுக்கு வெளிப்பாட்டை தாங்க அப்பா, நாங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்ற ஞானத்தை அப்பா நீங்கள் அருளுங்கள். அவர் உங்கள் குடும்பத்தை தொடுவார். புதன்கிழமை சூசையப்பர் நாளில, சூசையப்பர் பரிந்துரை சபத்தில், இதோ அன்னை மரியாள் வாழ்விலிருந்து நம் வாழ்க்கையை சிந்திக்கணும், வாழ்க்கையில் ஆண்டவர் வெளிப்பாட்டை தேடணும் என்று நல்ல ஒரு முடிவுகளோடு இந்த நாளை தொடர்கிற பிறை பிள்ளைகளை அவர் இந்த புதன்கிழமையில் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் குடும்பத்தில் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் வீட்டாரும் மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் வீட்டாரும் மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள். ஆண்டவர் உங்களை, ஆண்டவர் நம்மை மீட்கிறார். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவரு சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். அது திருவுடல், திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். அமேன். தந்தை, மகன், தூய ஆவியார் நிறைவாய் ஆசீர்வதித்து சாட்சியமாய் உங்களை வாழ வைப்பாராக. அவர் கிருபையில் நீங்கள் ஆசீர்வாதத்தை காண்பீராக. அமேன். எனவே அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 3 மணி அளவில் இது ஆராதனையானதை வழங்கி கொண்டிருக்கிறோம். எனவே யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.